இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேஷேஷனில் யூனிட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 4 இருக்கக்கூடிய தீரி எல்லாமே பார்க்க போகிறோம். யூனிட் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுமினேஷன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 1 காலையிலே தீரி சொல்லிட்டேன். இப்போ யூனிட் 4 யூனிட் 5 மட்டும் தான் 3 இன்ட்டு வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமல் இருக்கீங்க. ஸோ யூனிட் 4க்கும் யூனிட் 5க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து தீரி சப்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4. யூனிட் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுமினேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இலுமினேஷன்னா ஃபுல்லி டீல்ஸ் அபவுட் லைட். அதாவது லைட்டை பற்றி ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூனிட்டில் படிக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் டேரெக்டாக போயிடலாம். இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் கீழையும் 10% லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் போகும். மேலேயும் போய் வேஸ்ட்டாக கூடிய லைட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லைட்டிங். அடுத்து இன்டைரக்ட் லைட்டிங். இன்டைரக்ட் லைட்டிங்னா டைரக்ட் லைட்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட் அதாவது வைஸ் வர்சா. 10% ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ்லையும் 90% ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸுக்கும் போகும். அதாவது 10% லைட் வந்து டைரெக்டாக ஒர்க்கிங் பிளேன்லையும் 90% ஆஃப் லைட் வந்து மேலே இருக்கக்கூடிய ஒர்க்கிங் அதாவது அப்வர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீலிங் மேலே பட்டு அது மூலிமா லைட்டு ஸ்கேட்டர் ஆகி கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிளேனை கவர் பண்ணும். அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபால் சீலிங்கில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி பல்ப் மாதிரி ரவுண்டாக ஒன்று போட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த எல்இடி பல்ப் ஒயிட் கலர் அதில் அதில் அந்த ஸ்க்ரீனில் பட்டு அது ரூம் நான் பார்த்தீங்கன்னா கீழே லைட் போடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் லைட்டிங். அடுத்தது செமி டைரக்ட். செமி டைரக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் லைட் கீழேயும் 40% ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா செமி டைரக்ட். அடுத்தது அப்படியே செமி இன்டைரக்ட். செமி இன்டைரக்ட் அப்படியே வைஸ் வர்சா. 40% ஆஃப் லைட் கீழேயும் 60% ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செமி இன்டைரக்ட் லைட்டிங். ஓகேவா. அடுத்தது ஜென்ரல் லைட்டிங். ஜென்ரல் லைட்டிங்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் லைட் கீழேயும் 50% ஆஃப் லைட்டு மேலேயும் போகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ஸ்கீம். மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ஸ்கீம் இருக்குது. நம்பர் 1 டைரக்ட், அடுத்து இன்டைரக்ட், செமி டைரக்ட், செமி இன்டைரக்ட், ஜென்ரல் லைட்டிங். மொத்தம் 5 லைட் இருக்கு, 5 லைட்டிங் ஸ்கீம். ஓகேவா. இந்த கொஸ்டின் கிளியராக இருக்கா? ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மார்க்ஸில் கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். உங்கள் லக்கு இருந்துச்சுன்னா 10 மார்க்ஸில் கேட்குற சான்சஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் ஸ்கீம் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு சம் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபேக்டர்ஸ் கன்சிடர் ஃபார் லைட்டிங் ஸ்கீம். இந்த லைட்டிங் ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன சார் அந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோட் வேர்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். WUDS வுட்ஸ். வுட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைட் ஃபேக்டர். இது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் இருக்கும். இது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நான் உங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எங்கள் ஃபோட்டோ இருக்குது, நான் அதை அமுச்சு விட்றேன். வேஸ்ட் லைட் ஃபேக்டர் அது எவ்வளோ லைட் வேஸ்ட் ஆகுது அது வேஸ்ட் லைட் ஃபேக்டர். அடுத்தது யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். எவ்வளோ லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது கிடைக்கக்கூடிய எல்லா லைட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது யூஸ் பண்ணுவோமானா கிடையாது. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ லைட் யூஸ் பண்ணுறோமோ அது போக மீது எல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. அதான் அடுத்தது டிப்ரிசியேஷன் ஃபேக்டர். டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர். அடுத்தது ஸ்பேஸ் ஹைட் ரேஷியோ. ஸ்பேஸ் ஹைட் ரேஷியோ. ஸ்பேஸ் ஹைட் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேம்ப் இருக்கும்போது ரெண்டு லேம்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கும் அந்த லேம்ப்லேருந்து கீழே ஒர்க்கிங் பிளேனுக்கு எவ்வளோ ஹைட்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஹைட் ரேஷியோ. இப்போது இந்த ரெண்டு குஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் வைக்கலாம். இது 5 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ஸ்கீம் முடிஞ்சிச்சு. அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் ஃபார் லைட்டிங் ஸ்கீம் இது முடிஞ்சிச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம். கொஸ்டினை தெளிவாக கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ஸ்கீம். இப்போ நம்ம பார்க்கறது டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம். கொஸ்டினை படிக்காமலே நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதுவோம். டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம்னு கேட்பாங்க. சிஸ்டம் அது ஸ்கீம். நம்ம ஏற்கனவே பார்த்தது ஸ்கீம். இது டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம். இது என்ன சார் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லைட்டிங். ஃபேக்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லைட்டிங். அடுத்தது ஃப்ளட் லைட்டிங். ஃப்ளட் லைட்டிங்னா அதிகப்படியான லைட்டிங். அதிகப்படியான லைட்டிங். மூணாவது
ஸ்ட்ரீட் லைட்டிங் ஃபேக்ட்ரி லைட்டிங். என்ன சார் இது ஃபேக்ட்ரி லைட்டிங் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டுக்கும் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண ஒரு இன்கேண்டசன் லேம்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரசன் லேம்போ பயன்படுத்தினா போதுமானதாக இருக்கும். ஆனால் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கேண்டசன் லேம்போ ஃப்ளோரசன் லேம்போ மட்டும் பயன்படுத்தி பண்ண முடியுமான கஷ்டம். ஸோ ஃபேக்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பெக்குலரான லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பயன்படுத்துவாங்க நைட் டைம் ஒர்க் பண்ணும்போது பகல் நேரத்துலையும் தேவைப்படும் உங்களுக்கு. சரியா? அடுத்து ஃப்ளட் லைட்டிங். ஃப்ளட் லைட்டிங்னா அதிகப்படியான லைட். அதிகப்படியான லைட் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அட்வர்டைஸ் பண்ணணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம ரோடு ரெண்டாக பிரிக்கும்போது நடுவில் கட்டை கட்டி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பேனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நடுவில் லைட் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட்டிங்கில் வரும். இப்போ சிம்பிளாக சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அந்த கம்பெனி இதில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த துணிக்கடையிலோ இல்லை இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆலையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முதல்ல ஒரு பெருசாக ஒரு போர்டை கட்டிக்கிட்டு லைட் எரிஞ்சிக்கிட்டே போகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட்டிங். அதிகப்படியான லைட்டிங் எங்கே நம்ம பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட்டிங். மோஸ்ட் ப்ராபபிளி யூஸ்டு ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ், அட்வர்டைஸிங் அது யூஸ் பண்ணக்கூடிய லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரீட் லைட்டிங், தெருவிளக்குகள், தெருவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டிங். சரியா? இப்போ இந்த மூணு லைட்லேயுமே முக்கியமான விஷயம் ஒன்று எழுதணும். எல்லா லைட்டிங்லையுமே, எல்லா லைட்டிங் சிஸ்டத்துலையுமே கிளார், அதாவது கண் கூசக்கூடிய அந்த உணர்வானது, கிளார் வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவாக இருக்கணும், ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். கிளாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும், வெரி லெஸ் கிளார் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒர்க்கிங் டைமில் கான்சென்ட் பண்ணவே முடியாது. ஸோ மூணுத்துலையுமே கிளார் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா லைட்டுமே டிஃப்யூஷன் பிரின்சிப்பலை படி தான் ஒர்க் ஆகும், டிஃப்யூஷன் பிரின்சிபல் படி தான் ஒர்க் ஆகும். சரியா? அப்பார்ட் ஃப்ரம் டிஃப்யூஷன் பிரின்சிபல் ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மூணு இருக்குது, ஃபேக்ட்ரி லைட்டிங், ஃப்ளட் லைட்டிங், ஸ்ட்ரீட் லைட்டிங். அந்த மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை சொல்லிட்டேன். அந்த மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளார் குறைவாக இருக்கணும், டிஃப்யூஷன் பிரின்சிபல் படி தான் ஒர்க் ஆகும். சரியா? இப்போ இந்த மூணு கொஸ்டின் புரியுதா? இதெல்லாமே ஒரு 5 மார்க்ஸ் உள்ள ரேஞ்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு கொஸ்டின் நான் உங்களுக்கு முடிச்சு, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லேம்ப் போயிடலாம். எப்படி இப்போ மூணு கொஸ்டின் பார்த்தீங்க இல்லையா, அது டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ஸ்கீமு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் ஃபார் லைட்டிங் ஸ்கீமு, அந்த டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம், மூணு கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. இது மூணுமே ஜென்ரல் கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லேம்ப். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் லேம்ப் போலாமா? அந்த ஏற்கனவே பார்த்த ஜென்ரல் டாப்பிக்கில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, டெரிவேஷன், அதாவது லாஸ் ஆஃப் இலுமினேஷன் இருக்குது. அந்த லாஸ் ஆஃப் இலுமினேஷன் கடைசி என்னன்றது சொல்கிறேன், டெரிவேஷன் இப்போ நடத்த முடியாது. டெரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேராக பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு தியரி கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லேம்ப் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் லேம்ப், ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் லேம்ப். ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்க் லேம்ப். ஆர்க் லேம்ப் பேர்லேயே இருக்குது, ஆர்க் லேம்ப். என்ன சார் பண்ணும் இந்த ஆர்க் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் டயக்ராம் பண்ண கிளியராக வர முடியாது. இந்த தியரி நீங்கள் படிக்கும்போது நான் கேட்கும்போது பக்கத்தில் டயக்ராம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு எலக்ட்ரோட், இது எலக்ட்ரோட், இது எலக்ட்ரோட் வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரோட் பாசிட்டிவ், இந்த எலக்ட்ரோட் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை கொடுக்க போறோம். டிசியோ ஏசியோ இந்த சப்ளை வேணாலும் கொடுக்கலாம். இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவுல ஒரு ஆர்க் கொஞ்சாக போகுது. அந்த ஆர்க் கொஞ்சாகக்கூடிய ஆர்க் தான் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க இதுல உனக்கு லைட்டா சேஞ்ச் ஆக போகுது. சரியா? ஜென்ரலாவே ஒரு நெருப்பு எரியும் போது எப்படி உங்களுக்கு லைட்டா அது வருதோ அதான் பண்ண போகும். அதாவது என்ன அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ளை கொடுத்த உடனே இந்த பாசிட்டிவ் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டான்ஸ், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரான்ஸை நோக்கி வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிக்கும் போது இது ஹாலோ ஷேப்பா மாறும், அதாவது உள்வாங்கும். இது ஒரு பென்சில் டிப் மாதிரி மாறும். பென்சில் டிப் மாதிரி மாறும்போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் கொஞ்சம் ஆகும். சரியா? ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆர்க் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேம்ப், அதாவது லைட்டா எரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் லேம்ப்ல மேனுவல் மெக்கானிசம், மேனுவலாக மெக்கானிசம் இது. சரியா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக பண்ண போகிறோம். சரியா? ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு காயில் ஓன் பண்ணியிருப்பாங்க, இதில் ஒரு காயில் ஓன் பண்ணியிருப்பாங்க. சீரியஸ் காயில், ஷண்ட் காயில்னு சொல்லுவாங்க. இந்த சீரியஸ் காயில், ஷண்ட் காயில் எதுக்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு ஆர்க் கொஞ்சம் ஆகணும், எவ்வளோ கரண்ட் போகணுன்றதை இந்த சீரியஸ் காயிலும் ஷண்ட் காயிலும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரிஃபர் பண்ணுது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸராக இருக்கும், இது மூவபலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சீரியஸ் காயில், ஷண்ட் காயில் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ஆர்க்கை கொஞ்சம் பண்ணுற ஆர்க்கை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம்.
இருக்கும் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் தான் இப்படி வந்திருக்கும். இது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் லேம்ப் ஏரியும் சரியா. இல்லை இல்லை இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ் இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. என்ன கேஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் மோஸ்ட் ப்ராபபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நைட்ரஜன் கேஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது இந்த இடத்துல ஃபியூஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிரேஸ் இருக்கும், அலுமினியம் கேப் இருக்கும். இந்த அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டெம் இருக்கும். இந்த பார்ட்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க சரியா. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கும். ரெண்டு எலக்ட்ரோட் வந்து என்னாகனு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ளை வரும். இதில் பயன்படுத்தக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு. அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு ஹீட் ஆகும். அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை ஃபுல்லாக எப்போ எரிச்சு முடிக்குதோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லேம்ப்பு க்ளோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நடக்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்தோடனே இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் எரிய ஆரம்பித்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட கலக்கும். கேஸும் எரியும், எரிஞ்சு ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆன உடனே அந்த பல்ப் என்னாகும் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆரம்பிச்சிடும் சரியா. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேண்டசன்ட் லேம்ப் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன், ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது. ஸோ சிம்பிள் இன்கேண்டசன்ட் லேம்ப் புரிஞ்சுச்சிங்களா. அடுத்த லேம்ப், அடுத்த லேம்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப்னு சொல்லுவாங்க. கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப், கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப், கேஸை எரிய வச்சு எரியக்கூடிய லேம்ப் எல்லாமே கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். இதெல்லாம் ஃபிலமெண்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. ஃபிலமெண்ட் லேம்ப் ஆலஜன் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் லேம்ப் தான். இல்லை ஃபிலமெண்ட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ், அந்த கேஸ் எரியும் போது உங்களுக்கு அந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப் எதுலாம் சார் கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். அடுத்தது லோ ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது LPMV அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், அதே மாதிரி ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். நியான் லேம்பும் இருக்கு பட் நமக்கு சிலபஸ்ல இல்லை, ஸோ அதை நம்ம பெருசாக பார்த்துக்க தேவை. ஸோ சோடியம் வேப்பர் லேம்ப், அடுத்தது லோ ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், அடுத்தது ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், இந்த மூணு லேம்ப் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இதை நம்ம பார்க்க போறோம் சரியா. ரைட், நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் வேப்பர் லேம்ப். சோடியம் வேப்பர் லேம்புக்கு ஜென்ரலாக சிம்பிளாக டயக்ராம் போட்டிருக்கேன், இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. நம்ம டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் டயக்ராம். வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டியூப் ஒன்று இருக்கும், அவுட்டர் டியூப் ஒன்று இருக்கும். இந்த இன்னர் டியூப்புக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் வச்சுருப்பாங்க, சோடியமை உள்ளே வச்சுருப்பாங்க, அதாவது மெட்டாலிக் சோடியம். சோடியத்தை வந்து தண்ணியாக வச்சுருக்காம சோடியம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல், அதாவது ஒரு உருக்கி வச்சுருப்பாங்க. மெட்டாலிக் சோடியமும் உள்ளே வச்சுருப்பாங்க, மெட்டாலிக் சோடியம் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, ப்ளஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான் கேஸ் வச்சுருப்பாங்க. ஆர்கான் கேஸ் இதுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ப்ளஸ் ஆர்கான் கேஸ் உள்ளே வச்சுருப்பாங்க சரியா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் ஆன் ஒன்று, ரெண்டு எலக்ட்ரோடு இருக்குது. இந்த கேத்தோட ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருப்பாங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் ஹீட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இதில் ஒரு சோக் பயன்படுத்தியிருப்பாங்க, 230 வோல்டேஜ் தேவை இருக்கு சரியா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கியூட் இது டயக்ராமு பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் யூ ஷேப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் யூ ஷேப்பு, இன்னர் யூ ஷேப்பு, இது அவுட்டர் யூ ஷேப்பு. ரைட், இப்போ இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 230 வோல்டேஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்ளை கொடுப்பேன். இதில் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும், இதுதான் சோக். கொடுத்த உடனே இந்த சோக் வழியா இந்த கரண்ட் கண்ட்ரோல் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், சாரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், நம்ம கொடுத்த 230 வோல்டேஜை 400 வோல்டேஜாக மாற்றி இந்த கேத்தோடுக்கு கொடுக்கும்.
கிளியரா புரியுதா? நம்ம 230 வோல்டேஜ் தான் கொடுக்குறோம், அதை சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். கொடுத்த உடனே அந்த சோக்குக்கு போகுது, சோக்குக்கு போன உடனே அந்த சோக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கரண்ட் என்னாகும்னு பார்த்தோன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்டேஜை 400 வோல்டேஜை மாற்றி அதுக்கப்புறமா கேத்தோடில் கொடுக்குது, சரியா? இப்போ கேத்தோடில் கொடுத்த உடனே அது ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மெட்டாலிக் சோடியம் எரிய ஆரம்பிச்சு, சரியா? அந்த சோடியத்தை எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனோட மேலே வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் ஒரு பாலமாக அந்த சோடியம் தான் அமையுது. இப்போ அந்த சோடியம் எரியுது, அந்த சோடியம் எரிஞ்சு இந்த ஆர்கான் கேஸ் கூட டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆனவுடனே பல்பு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், சரியா? அட் ஸ்டார்டிங்கில் அதாவது அந்த சோடியம் எரியும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் ப்ளூ கலர், அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ளூயிஷ் கலரில் எரியும் பல்பு, சரியா? எப்போ உங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்கான் கேஸ் கூட இந்த மெட்டாலிக் சோடியம் ஃபுல்லாக கலக்குதோ, அதாவது ஆர்கான் கேஸ் எப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எரியுதோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட், அதாவது அந்த ஆரஞ்சு கலரில் எரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மறுபடியும் வந்து ஒர்க்கிங் ப்ரின்சிபல் சொல்கிறோம் பாருங்கள், 230 வோல்டேஜ் கொடுக்குறோம். எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சோக்குக்கு மூலமாக போய் கரண்ட் கண்ட்ரோல் ஆகி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. இது ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். 230 வோல்டேஜ் 400 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி எங்கே கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடுக்கு கொடுக்குது. கேத்தோடு இப்போ ஹீட் ஆகுது, ஹீட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய சோடியம் எரியும். அந்த சோடியம் எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடில் வச்சிருப்பாங்க. இப்போது இந்த சோடியம் எரிஞ்ச உடனே உங்களுக்கு பேர் ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். அந்த ஸ்டார்டிங் அந்த சோடியம் சோடியம் எரிஞ்ச உடனே அந்த சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான் கேஸ் கூட கலக்குது. ஆர்கான் கேஸ் கூட கலந்த உடனே உங்களுக்கு ஃபுல் க்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் எரிய ஆரம்பிச்சாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் ப்ரின்சிபல், ஓகேவா? புரியுதா? அடுத்து லோ ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர்லாம். அது மாதிரி ஹை ப்ரெஷர் பார்த்துட்டு லோ ப்ரெஷர் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். HPMV உங்களுக்கு தெரியும், ஹை ப்ரெஷர்னா என்ன லோ ப்ரெஷர்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக வரைகிறேன். சப்ளை கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து இன்னர் டியூப் ஒன்று இருக்கும், அவுட்டர் டியூப் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து சோக்கு இருக்கும், சோக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து சப்ரஷன் கண்டசர், இந்த ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ். இது இது வந்து மெயின் எலக்ட்ரோட், ஒன்று வந்து ஆக்சிலரி எலக்ட்ரோட். இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் எலக்ட்ரோட் ஒன்று இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் தெரியும், டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு இது கிடைக்கும். இது என்ன சார் பண்ணுறாங்க, சோடியம் வேப்பர் மாதிரி தான், பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டே தான் கொடுக்குறாங்க. இல்லை இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தலை, சோக்கு இருக்கும், சோக்கு மூலிமா சப்ளை போகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் எலக்ட்ரோடு இந்த இடத்துல எரியும், சரியா? மெயின் எலக்ட்ரோடும் இந்த ஒரு இங்கே ஒரு மெயின் எலக்ட்ரோடு, ரெண்டு மெயின் எலக்ட்ரோடும் எரிய ஆரம்பிச்சிடும், சரியா? எரிய ஆரம்பித்த உடனே இந்த ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் இந்த கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. எரிய ஆரம்பித்த உடனே நம்ம உள்ள என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பிளஸ் ஆர்கான் கேஸ். மெர்க்குரி பிளஸ் ஆர்கான் கேஸ் வைக்கக்கூடிய மெர்க்குரி ஹை ப்ரெஷரில் வைக்கணும், சரியா? வைக்கக்கூடிய மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக உள்ளே வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெர்க்குரி எரியும், மெர்க்குரி எரிஞ்ச உடனே ஆர்கான் கேஸ் கூட கலந்து பல்ப் உங்களுக்கு எரியுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எப்படி இல்லை கேத்தோட்லேருந்து ஆனோட எரிஞ்சு வந்துச்சோ, சோடியம் எரிஞ்சு வந்துச்சோ, அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் எலக்ட்ரோட், இந்த மெயின் எலக்ட்ரோட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வச்சிருப்பாங்க. மெர்க்குரி எரியுது, மெர்க்குரி எரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆர்கான் கேஸ் எரிய ஆரம்பிச்சிது, டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பல்ப் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர்லாம், ஓகேவா? அடுத்தது லோ ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர்லாம், LPMV. லோ ப்ரெஷர், லோ ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர்னா நம்ம குண்டு நம்ம டியூப்லைட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரசன்ட் லேம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LPMV. இது உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்ச விஷயம்தான். சப்ளை கொடுத்துக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய டியூப். இதுக்குள்ளேயுமே வந்து தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பிளஸ் ஆர்கான் கேஸ் தான் வச்சிருப்பாங்க. பட் வைக்கக்கூடிய மெர்க்குரி லோ ப்ரெஷர் மெர்க்குரியாக இருக்கும், சரியா? லோ ப்ரெஷர் மெர்க்குரி தான் உள்ள வச்சிருப்பாங்க, அது கூட ஆர்கான் கேஸ் வச்சிருப்பாங்க. இப்போ சப்ளை கொடுத்த உடனே இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட், அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா எலக்ட்ரோடு எரிய ஆரம்பிச்சிடும். எரிய ஆரம்பித்த உடனே ரெண்டு சைடுமே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். இந்த சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வரும், இந்த சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வரும். வரக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்ஸும் ஒன்று ஒன்று மோத ஆரம்பித்தோம். மோதின உடனே எலக்ட்ரான் பம்பார்ட்மெண்ட் நடக்கும், சரியா? எலக்ட்ரான் பம்பார்ட்மெண்ட்னால தான் அந்த பல்ப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமாக வருது. வரக்கூடிய வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே தெரியணுன்றதுக்காக இந்த லேம்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கோட்டிங் போட்டிருப்பாங்க. அதான் வெள்ளையாக தெரியும் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கோட்டிங். அது மூலிமா தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விசிபிள் லைட்டாக தெரியுது,
சரியா? மறுபடியும் இதில் சொல்கிறேன் பாருங்கள், சப்ளை கொடுக்குறோம், சப்ளை கொடுத்தோன்னே சோக் போவோம், சோக் போனவுடனே என்ன ஆகுது ஸ்டார்ட்ருக்கு போகுது, ஸ்டார்ட்ரு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டார்ட் ஆகி உள்ளே அந்த இதுக்கு போயிடுது, ஃபிலமெண்ட்டுக்கு போயிடுது. ஃபிலமெண்ட்டுக்கு போனோடனே ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வரும், எலக்ட்ரான்ஸ் வந்தோடனே ஒரு எலக்ட்ரான்ஸ் மோதும், மோதனோடனே எலக்ட்ரான் பம்பார்ட்மெண்ட் நடக்குது, உங்களுக்கு வெளிச்சமாக வருது. வரக்கூடிய வெளிச்சம் நம்ம பார்க்க முடியாது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவி லைட் தான் உங்களுக்கு வெளியே வரும், அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மளால் பார்க்க முடியாத வெளிச்சம் தான் வரும். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை விசிபிள் லைட்டாக மாற்றணுன்றதுக்காக தான் மேலே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரசன் கோட்டிங் போட்டிருக்காங்க, அந்த பாஸ்பரஸ் கோட்டிங் போட்டிருக்காங்க. அந்த பாஸ்பரஸ் கோட்டிங் மூலிமா உங்களுக்கு லேம்ப்பு வெளிச்சம் எரிஞ்சு ஒயிட் கலர் லைட்டாக வெளியே வரும், சரியா? இதான் வந்து பார்த்தோன்னா மூணு கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப், கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இண்டக்ஷன் லேம்ப் போயிடலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் லேம்ப்பு. இண்டக்ஷன் லேம்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் கேட்டிருப்பீங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் மூலிமா ஒர்க் ஆக போகுது. அதாவது ப்ரைமரி சப்ளை கொடுத்தீங்கன்னா மேக்னெட் ஃப்ளக்ஸ் மூலிமா செகண்ட் என்ன பண்ண போகுது உங்களுக்கு இஎம்எஃப் இன்யூஸ் ஆகும் இல்லையா, அதே பிரின்சிபல் தான். இந்த இண்டக்ஷன் லேம்பை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இண்டக்ஷன் லேம்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இண்டக்ஷன் லேம்பு. இந்த லேம்பில் என்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேண்டசன்ட் லேம்பில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபிலமெண்ட்டும் கிடையாது, கேஸை டிச்சார்ஜ் லேம்பில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு கேஸுமே இதில் கிடையாது, ஃபுல்லாக காயில். ஒன்றே ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் மெர்க்குரி யூஸ் பண்ணியிருப்போம், அமால்காமா வச்சுருப்போம் அந்த இடத்துல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். இன்டர்னல் இண்டக்ஷன் லேம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் டியூபுக்குள்ள இண்டக்ஷன் நடக்கும், சரியா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டியூபு, இந்த கிளாஸ் டியூப்புள்ள ஒரு எலக்ட்ரோடு வச்சுருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஓன் பண்ணி வச்சுருப்பாங்க, இதான் காயில். இப்போ இந்த காயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இதில் ப்ரைமரி, இந்த மெர்க்குரி அமார்க்கம் தான் செகண்டரி. இப்போ நான் காயிலுக்கு சப்ளை கொடுத்தவொடனே உனக்கு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஜெட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இரும்பு கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் சுற்றி சப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அது எலக்ட்ரோ மேக்னெட்டாக உருவாகுன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஃபஸ்ட் இயரில் கூட படிச்சிருப்பீங்க, செகண்ட் இயரில் கூட படிச்சிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும், அந்த உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த மெர்க்குரி அமால்கம் கூட கலக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எது கூட கலக்குதுப்போ மெர்க்குரி அமால்கம். மெர்க்குரி அமால்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரியை கட்டி ஆக்கி வச்சிருப்பாங்க. மெர்க்குரி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லிக்விட் மாதிரியான ஒரு இதாக இருக்கும், ஆனால் மெர்க்குரி அமால்கம்னா கட்டி ஆக்கி இந்த மெர்க்குரியை நான் வச்சுருக்கேன். அந்த மெர்க்குரி அமால்கம் கூட அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கலக்கும் போது உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி பல்ப்பு க்ளோ ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பிரின்சிபல். இன்டர்னலில் எக்ஸ்டர்னலில் அதே சேம் பிரின்சிபல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் அந்த காயில் நான் உள்ளே வச்சுருக்கேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் நான் வெளியே வச்சுருக்கேன், மெர்க்குரி அமர்ந்தவங்க வெளியே வச்சுருக்காங்க தான். சரியா? வெளியே இந்த சென்ஸ் ஒரு டியூப் உள்ளே இருக்கும், இன்னொரு டியூப் வெளியே இருக்கும், கிளியரா? ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் இண்டக்ஷன் லேம்ப்பு, எக்ஸ்டர்னல் இண்டக்ஷன் லேம்ப்பு. சப்ளை கொடுக்குறோம் காயிலுக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, மெர்க்குரி அமர்கம் கூட கலக்குது, பல்ப்பு எரியுது, சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிலமெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு கேஸும் கிடையாது, அதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ், சரியா? ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய டிசன்வேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு கன்சூமர்ஸுமே இதை பயன்படுத்த முடியாது. மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்தக்கூடிய இப்போ லேம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் லேம்ப், ரொம்ப காஸ்ட்லியும் கூட இண்டக்ஷன் லேம்ப். ஓகேவா? கிளியரா? அடுத்த லேம்ப் போயிடலாமா? அடுத்த லேம்ப் எனர்ஜி சேவிங் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் இது எனர்ஜி சேவிங் லேம்ப்? CFL LED தான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் லேம்ப். CFLம் LEDம் தான் எனர்ஜி சேவிங் லேம்ப். CFLனா காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப், LEDனா லைட் எமிட்டிங் டயோட். இப்போலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குண்டு பல்ப் இன்கேண்டசன்ட் லேம்பாக இருந்தாலும் சரி, டியூப் லைட் ஃப்ளோரசன்ட் லேம்பாக இருந்தாலும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும், சரியா? ஸோ அதை கம்மியாக இருக்கிறதுக்காக தான் CFLும் LEDயும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த CFLே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி தான் LED வந்துருக்கு. CFLனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். நம்ம படித்த குண்டு பல்ப்பு, அந்த குண்டு பல்ப்புடைய ஷார்ட் வெர்ஷன், சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா CFL, சரியா? இதுக்கு டயக்ராம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உங்களுக்கு பார்ட்ஸை நான் குறித்து கொடுத்துருப்பேன், அந்த பார்ட்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. CFL வரையும் போது கொஞ்சம் தெளிவாக வரையுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா CFLக்கான டயக்ராம் கொஞ்சம் நீட்டாக வரைங்க, மேலே இன்னொரு கோட்டிங் போட்டு வரைவீங்க நீங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துனீங்க, அதெல்லாம் தெளிவாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும் CFL, சரியா? CFL வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த LPMV ஃப்ளோரசன்ட் லேம்ப் இருக்கக்கூடிய அதே பிரின்சிபல் தான். எப்படி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெர்க்குரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வைக்கிறோமோ அதே தான். பட் CFL வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் பேலஸ்ட் பயன்படுத்துறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை சேவ் பண்ணும், சரியா? அடுத்து LED, LED பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும்
இதுதான் எல்இடி. எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இபாக்ஸ் என்கேப்சுலேஷன் ஒன்று இருக்கும், எல்இடி சிப்பு ஒன்று இருக்கும். எல்இடி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீ இடிசியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இதில் அந்த இபாக்ஸ் என்கேப்சுலேஷனுக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் அந்த இபாக்ஸ் என்கேப்சுலேஷனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது தெரியும். சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப். இது வரைக்கும் என்னென்ன லேம்ப் பார்த்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் லேம்ப், இன்கேண்டசன் லேம்ப்பு, கேஸ் டிசைன் லேம்ப்ல மூணு பார்த்தோம். சோடியம் வெப்பர்லாம், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் பார்த்தாச்சு. அடுத்து இண்டக்ஷன் லேம்ப்ல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்த்துட்டோம். எனர்ஜி சேவிங் லேம்ப்ல சிஎஃப்எல் எல்இடி பார்த்துருக்கோம். சரியா? இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு இந்த யூனிட்ல, லாஸ் ஆஃப் இலுமினேஷன். லாஸ் ஆஃப் இலுமினேஷன் அதாவது இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, லாம்பர்ட்ஸ் கொசைன் லா. இதுக்கு நோட்ஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் நான். இதுக்கு நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன், அதுவே போதுமானது. இன்கேஸ் இந்த யூனிட்டில் என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, இந்த டெரிவேஷன் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா இந்த டெரிவேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, டெரிவேஷன் போன செமஸ்டருக்கும் ரெண்டு செமஸ்டராக கேட்கல, அறிவிலையும் கேட்கல, அது போன வரையும் கேட்கல. ஸோ இந்த யூனிட்டில் இந்த டெரிவேஷன் லாஸ் ஆஃப் இலுமினேஷன் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ அதுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம், நான் ஆல்ரெடி சொன்னாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் தான். இந்த யூனிட்டில் டயக்ராம்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க, முக்கியமாக பாகங்கள் பார்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். பார்ட்ஸில் எந்த ஒரு இதுவுமே வச்சுக்காதீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே வச்சுக்காதீங்க. பார்ட்ஸ் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. நான் தமிழ்லேயும் சில இதுலாம் எழுதி போட்டிருக்கேன் பார்ட்ஸை, அதை பார்த்து கொஞ்சம் தெளிவாக படிங்க. சரியா? ஓகேவா? கிளியராக? ஃபோர்த் யூனிட்டில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா என்ன அது யூடியூப்பில் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இன்கேஸ் எனி டவுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணலாம். சரியா? அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் 9 to 9, அது வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி எனக்கு எப்போ வேணாலும் டவுட் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.